ஹலோ சொல்றா என்னது ஸ்கிரிப்ட தொலைச்சிட்டியா என்னடா இவ்வளோ ஈஸியா சொல்ற என்னது ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் காணுமா டி அதுல தான்டா முக்கியமான டைலாக்லாம் இருக்கு இது அந்த உணவை பத்தி பேசுறது அன்னதானம் டே நடுவுல ரெண்டு பேஜ் போச்சுன்னா கூட பரவாயில்லடா முதல் பக்கம்டா என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல கொஞ்சம் கண்டுபிடிங்கடா எப்படி போச்சு என்ன ஏதாவது டீட்டெயில் ஏதாவது தெரியுமா என்னது டே ஒயின் ஷாப்புக்கு எல்லாமாடா ஸ்கிரிப்டோட அறிவிங்க என்னடா நீங்க எவனாச்சும் போதலை கீதலை எவனாச்சும் கீழ்ச்சிருப்பான் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒழுங்கு மரியாதையா அது எப்படி போச்சு என்னன்றதை ஒழுங்கா கண்டுபிடிங்க முதல் டைலாக்டா சுப்பிரமணி பாரதி அவர் பேசினதெல்லாம் இருக்கேடா சரி ஏதோ பண்ணிட்டு கூப்பிடுங்க 24 hours உங்களுக்கு டைம் அதுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எவன் திருடின்னு போனான்றதே எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லிட்டேன் இல்லைனா உங்க எவனுக்குமே வேலை கிடையாது வேகடா போன இவனுங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது அசால்ட்டா சொல்றானுங்க ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்றானுங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜ மட்டும் எவன் தேடி இருப்பான் என்னடா என்னது ட்விட்டர் இல்லையா ஒரு நிமிஷம் யாரு தெரியலையே நீ கொஞ்சம் பேர் சொல்லு என்ன பேர் எம் இ இ ஆர் ஏ மீரா எம் ஐ டி யு என் மீரா மிதுன் ஒரு நிமிஷம் ஆ போயிட்டேன் ப்ரொஃபைல் உள்ள ஏய் நல்லா பாத்தியா தெரியாம சொல்லக்கூடாது நம்ம அன்னதானம் டைலாக்லாம் வந்திருக்கா என்னது நம்ம இங்கிலீஷ் டைலாக் கூடவா டேய் அதை கூடவாடா திருடுவாங்க இரு ஒரு நிமிஷம் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஆமாம் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு Destroy the world, even if single person doesn't have food. Says the great Subramanya Bharati. Service to poor டேய் ஒன்னா நம்பர் திருடி ஆயிருப்பா போல இருக்குடா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் எ சிட்டிசன் டு ஆக்சுவலி ஹெல்ப் பீப்பிள் அரவுண்ட் அஸ் ஹூ ஆர் சஃபரிங் வித்அவுட் ஃபுட் ஹெல்ப் நீடி ஆட் மோர் குட் கர்மா டு யுவர் லைஃப் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சுப்பிரமணிய பாரதி உரக்க குரல் கொடுத்தார் நம்ம சுத்தி நிறைய பேரு சாப்பாடு இல்லாம இருக்காங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அண்ட் ஒருத்தருக்கு முக்கியமான விஷயமே வந்து சாப்பாடு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறது நம்ம உழைக்கிறது நம்ம போராடுறது எல்லாமே அந்த மூணு வேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் அண்ட் நம்மள சுத்தி நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி ஒரு டாக்கு போட்டாலுமே இல்ல ஸ்ட்ரீட்ஸ்ல நம்ம யாராச்சும் பார்த்தா உடனே அங்க பக்கத்துல இருக்க டீ கடையிலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொட்டி கடையிலயோ போய் நம்மளால முடிஞ்ச காசு ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாக்கோ ஏதாச்சும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும் அன்னைக்கு ஏன்னா அவங்களோட போராட்டமே அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறது மட்டும்தான் அண்ட் நம்மளோட ஹிந்து புராணத்திலேயே நிறைய இருக்கு தானம் அதாவது உணவு தானம் அன்னதானம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய
கடவுளுக்கு ஏற்க நம்ம பண்ண வேண்டிய வந்து ஒரு புண்ணிய காரியம் வந்து சொல்லுவாங்க. சோ நான் உங்க எல்லாரையும் சொல்றது என்னன்னா, சரி எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் வந்து ரொம்ப பெரிய செலவுல வந்து நம்மளால வந்து போய் தானம் பண்ற மாதிரி முடியலனாலும், ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 ரூபாவோ ஒரு 10 ரூபாவோ இல்ல நம்ம ரோட்ல போகும்போது யார எங்க பார்த்தாலுமே சாப்பாடோ தண்ணியோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குமே ஒரு நல்ல புண்ணியத்தை தேடி வரும். அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட வயிற்று பசிய நம்ம தீத்தா மாதிரி இருக்கும். சோ ஹியர்பை ஐ சே, சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. அன்னதானத்தை விட சிறந்த தானம் வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு நாள் நீ இங்கிலீஷ்ல ட்விட்டர்ல போடும் போதே நினைச்சேன் எவனோ சொல்லி கொடுத்துதான் போடுற, அதை காப்பி பேஸ்ட் பண்ணின்னு இருக்கேன்ட்டு. நான் இப்பதானே ஒரு உண்மை தெரியுது, அதை கூட நீ திருடி திருடிதான் போட்டிருக்கேன்றது. கொடுமடா ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே.